எனக்கு அந்தரங்கமான பணியாள் ஒருவர் தேவையாயிருக்கிறது. இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கி கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்கு செய்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன். அவள் வேண்டாம் என்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன். அது யார் அவள்? என்னோடு போட்டிக்கு வருகிறவள். சற்று முன் மிக பிரியத்தோடு பேசினீர்களே, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவிதான். போய் போய், அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர் மகாராணி. இந்த ஓலையை ஏற்கனவே பலர் திருடி பார்த்து விட்டார்கள். ஆகையால் தாங்களும் இதை பார்ப்பதினால் மோசம் ஒன்றும் வந்துவிடாது என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான். நந்தினி ஓலையை விளக்கினடியில் பிடித்து கொண்டு படித்தாள். படித்து முடித்தபோது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் ஜுவாலை நாகசர்பத்தின் வாயிலிருந்து வெளிவந்து மறையும் அதன் பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது. அவனை அறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது. நந்தினி கம்பீர பாவத்துடன் வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல எண்ணுகிறீர் அல்லவா என்று கேட்டாள். ஆம் அம்மா, அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன். ஒரு நிபந்தனையின் பேரில்தான் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்யலாகும். நிபந்தனையை சொல்லுங்கள். இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள். அபாயத்துக்கு அஞ்சாதவர் என்று சற்று முன்னால் பெருமையடித்துக் கொண்டீரே. அபாயத்துக்கு துணிவது என்றால் அதற்கு தகுந்த பரிசு கிட்ட வேண்டுமல்லவா? பரிசா? பரிசா வேண்டும். நீர் கனவிலும் அடைய கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். சோழ சாம்ராஜ்யத்தில் இன்று சர்வ சக்தி வாய்ந்தவராய் விளங்கும் பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கிடைக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும் என்று கூறி நந்தினி வந்தியத்தேவன் பேரில் மறுபடியும் மோகனாஸ்திரத்தை தூவினாள். பாவம், வல்லவரையனுடைய தலை சுழன்றது. நெஞ்சே, தைரியத்தை கடைப்பிடி, அறிவை இழந்து விடாதே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அச்சமயம் அவனுக்கு துணை செய்ய வந்ததைப் போல் அருகில் உள்ள தோட்டத்திலிருந்து ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது. ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை கேட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி, நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான் என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, அவன் எனக்கு இனி தேவையில்லை. ஆனாலும் இரண்டு வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கு அவன் உபயோகமாயிருக்கலாம். சற்று நேரம் நீர் அதோ அந்த பக்கம் போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்று முன்னம் அவளுடைய தாதிப்பெண் போன திசைக்கு நேர் எதிர் திசையை காட்டினாள்.